Hello friends, in this video, we have skin bright and super cream, night cream. This cream is ready for the wheat. We will try this. We will try this. Gents, ladies, we will try this. We will try this. நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப பிளாக்கா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க இந்த க்ரீம் வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாங்க சட்டுன ரெண்டே நாள்ல வந்து நல்ல கலரை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கிறதுக்கு இந்த க்ரீம் ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க இப்போ வாங்க அந்த க்ரீமை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த க்ரீமை ரெடி பண்றதுக்கு உங்களுக்கு முக்கியமான பொருள் பாத்தீனா உருளைக்கிழங்கு தாங்க இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது ஒரு கொடுக்குங்க ஒரு ஸ்கின்ல வந்து நல்லா ப்ளீச் பண்ணி நம்ம பார்லர் போகாமலே வந்து அந்த பார்லர் போன அந்த எஃபெக்ட் கொடுக்கிறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும் நம்ம ஸ்கின்ல அன்இவன் ஸ்கின் டோன் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு ஈவன் டோனாக மாற்றுறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு நல்லா வந்து அந்த காய் துருவுற அந்த கிரேட்டரில் நல்லா துருவிட்டு நீங்கள் கையால் பிழிஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ் கிடைக்கும் இந்த ஜூஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க நீங்கள் மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி அரைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த க்ரீமுக்கு வந்து தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது தண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஒரு சொட்டு கூட அதில் ஆட் பண்ணாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஸோ வந்து நீங்கள் கையில் வந்து இந்த ஜூஸை பிழிஞ்சாவே நிறைய ஜூஸ் கிடைக்கும் அதுலேருந்து அந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கோங்க தண்ணி கலக்காமல் நேச்சுரலான ஜூஸை எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து ஆலோவேரா ஜெல் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் ரெடிமேட் ஆலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணிக்கோங்க பிளான்ட்டில் இருக்கிற நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணாதீங்க அது கெட்டு போயிடும் சீக்கிரமாகவே ஸோ க்ரீம் மாதிரி வராது ஸோ நீங்கள் ரெடிமேட் ஆலோவேரா ஜெல்லை எடுத்துக்கோங்க நல்லாவே வந்து கெட்டு போகாது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு மேலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ரெண்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்குங்க இன்ஸ்டண்ட்டாகவே வெள்ளையாகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட வந்து நான் ரோஸ் வாட்டர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரோஸ் வாட்டரை எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் ரொம்ப டல்லாக எண்ணெய் வளைஞ்ச மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் எப்பயுமே வந்து இந்த ஸ்கின் வந்து ஆயில் வழியாமல் வந்து இந்த ரோஸ் வாட்டர் அந்த ஆயில் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் ஸோ நம்ம ஸ்கின்னை பார்க்கறதுக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ இது மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட நீங்கள் விட்டமின் இ மாத்திரை அதாவது இ ஆயில் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்மூத்தான ஒரு க்ரீம் மாதிரி கிடச்சிருச்சு இது வந்து நீங்கள் ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் 7 நாள் வரைக்குமே இதை நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இது டெய்லியுமே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் நல்லா வந்து சோப்போ இல்லை சோப் ஃபேஸ் வாஷோ போட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீமை நீங்கள் ஃபேஸ் ஃபுல் ஃபேஸுக்கும் கழுத்துக்கு கண்ணை சுற்றியுமே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போயிடுங்க காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும் நைட்டு ஃபுல்லாகவே இந்த க்ரீம் வந்து உங்கள் ஃபேஸில் நல்லா ஊறணும் நம்ம ஸ்கின்னில் வந்து நல்லா அந்த கருமை எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்துடும் இந்த உருளைக்கிழங்கு அவ்வளோ சூப்பராக நம்ம ஸ்கின்னை பளிச்சுன்னு ப்ரைட்டாக மாற்றுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாக டக்குன்னு வெள்ளையாகும்னு நினச்சிங்கன்னா இந்த க்ரீம் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த க்ரீம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ